ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் ஃபார்ட்டி எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல தேர்ட் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி பிரீவியஸ்லேயே எக்ஸாம்பிள் பார்த்தாலே ப்ரியஸ் ப்ராப்ளம் இந்த ரிப்பீட்டடாகவும் டெனாமினர் பாருங்க லீனியர் ஃபேக்டர் வந்து ரிப்பீட்டட் ஆகும் அதை போய் எக்ஸைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் நான் பாருங்கள் ஃபேக்ட்ரைஸ் வித் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்போ சொல்யூஷன் கெவன் தேர்ட்டி எழுதிட்டேன் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா லீனியர் ஃபேக்டராக இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது ஆனால் என்ன இருக்குது பாருங்கள் ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகுது மீன்ஸ் என்னென்ன எக்ஸ்ப் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு அகேன் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குது அதை நம்ம எப்படி எழுதுனா பை த ரூல் எக்ஸ் மைனஸ் ஒன் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் டூ அகெயின் சி பை எக்ஸ் ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்போ மல்டிப்ளைஇங் எக்ஸ் மைனஸ் ஒன் தி எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் த டினாமினேட்டரில் இருக்காத எல்லா போத் சைடும் மல்ட்டிப்ளை பண்ணுவோம் இப்போ மட்டுப்ளை பண்ணும்போது இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா இதால் அப்போ இங்கே மட்டுப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மட்டும் ஏவு கிடைக்கும் எழுதிட்டு பாருங்கள் அதே டைமில் இங்கே பட்டுமென்ட் பண்ணி எக்ஸ் பிளஸ் டூ ஒரு டைம் கேன்சல் ஆகிட்டு மீது எக்ஸ் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் இருக்கும் இங்கே பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் டூ ஹோல்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு மீது எக்ஸ் மைனஸ் மட்டும் இருக்கும் அதை எழுதிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து எல்லா ப்ராப்ளத்துலையும் இதே தான் வரும் புரியுதுங்களா இதே ஸ்டெப் தான் இந்த இங்கே மல்டிப்ளைங் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே போ சைடு மட்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மட்டும் இங்கே வந்துடும் மீதி இருக்கிறத இப்போ சொன்ன பாருங்கள் இதே தான் ரிப்பீட் ஆகினே வரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்னன்னா ஏவோட வேல்யூ பியோடய வேல்யூ சியோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு ஒன் கொடுத்தா நம்மளுக்கு தெரியும் இது ஜீரோ ஆகிடும் இது ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ ஆகிடும் ஏ ஈஸியாக கிடச்சிடும் ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் அதான் இங்கே பண்ண போகிறோம் இப்போ எக்ஸிக் ஒட்டு ஒன்னுன்னு கொடுக்கும்போது ஏ மட்டும் தான் கிடைக்கும் பி ஜீரோ ஆகிடும் ஒன் மைனஸ் ஒன் வந்துச்சு பாருங்கள் சிஎம் ஒன் மைனஸ் ஒன் அதை போட்டு பார்க்கணும் போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது ஜீராக்டாக ஜீரோ கூட கூட்டலாம் ஆனால் ஏ மட்டும் கிடைக்கும் ஏன்னா இப்போ தெளிவாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லையா க்ளியர்லி வி சப்ஜூட் தி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வி கெட் த பி ஜீரோ அண்டு சி ஜீரோ அப்போ தேர் ஃபோர் அப்போ இக்ஸோடய வேல்யூ என்னது ஒன் சப்ஜூட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் பி வந்து ஜீரோ ஆகிடும் சிஎன் ஜீரோ ஆகி போச்சு அப்போ ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போ ஒன் ஈக்வல் டு நைன் இன்ட்டி அப்போ ஏ ஈக்வல் டு ஒன் பை நைன் நெக்ஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய எய்ம் என்னென்னா எக்ஸிகோல்டு மைனஸ் டூனு சப்மிட் பண்ணுறேன் எக்ஸிகோடு மைனஸ் டூன்னு சப்ஷிட் பண்ணும்போது தெரியும் இந்த இடம் பாருங்களா எது ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூனு சப்மிட் பண்ணால் இது ஜீரோ ஆகிடும் இதுவும் ஜீரோ ஆகிடும் அப்போ ஏவும் ஜீரோ ஆகிடும் பியும் ஜீரோ ஈஸியாக முடிஞ்சிரும் பாருங்கள் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் டூ சப்மிட் பண்ணும்போது எக்ஸிகோல்டு மைனஸ் டூன் சப்மிட் பண்ணும்போது ஏவும் ஜீரோ ஆகிடும் பியும் ஜீரோ அப்போ சி ஈஸியாக கிடைக்கும் அதுதான் தான் இங்கே பண்ண போகிறோம் அப்போ இங்கே சப்ஜெக்ட் இங்கே ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து ஒன் தான் அது ப்ளஸ் ஒன்று அது அது அங்கேயே தான் இருக்கும் அப்போ ஏவட வேல்யூ ஜீரோ ஆகி போச்சு பாருங்க டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ பியோட வேல்யூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ அப்போ சி மட்டும் தான் கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் டூ சப்ஸெட் பண்ணுறா ஆல்ரெடி இங்கே மைனஸ் ஒன் இருக்குது மைனஸ் டூ மினஸ் ஒன் இப்போ இது ஜீரோ இது ஜீரோ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீனு கிடைக்கும் அப்போ சாரி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இன்ட்டு சி கிடைக்கும் சி இக்குவல் டு மைன ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இக்குவல் ஜீரோன்னு சப்செட் பண்ணுறோம் இங்கே நீங்கள் எக்ஸ் இக்குவல் ஜீரோன்னு சப்ஸெட் பண்ணும்போது இங்கே வேலையுன்னா அப்போ எக்ஸுக்கு ஜீரோ சப்ஜெக்ட்னா டூ மட்டும் இருக்கும் இங்கே ஜீரோ சப்ஸெட் பண்ணும்போது மைனஸ் ஒன்னும் டூ மட்டும் இருக்கும் இங்கே ஜீரோ சப்ஜெக்ட் பண்ணால் மைனஸ் ஒன் மட்டும் இருக்கும் அதான் எங்கே எழுதியும் பாருங்க அப்போ ஏ இன்ட்டு டூ இதை ஹோல்ஸ்கார பி இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சின்னு வரும் அந்த ஈகுவேஷனை சால்வ் பண்ணுவோம் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் ஏ மைனஸ் மைனஸ் டூ பி மைனஸ் சி அப்போ டூ பி நம்மளுக்கு தேவை பி மட்டும்தான் வேணும் ஏவும் சிவும் கண்டுபிடிச்சிட்டு டூ பி ஈக்குவல் ஃபோர் ஏ மைனஸ் சின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ ஏவோட வேல்யூன் சி ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்ட் பண்ண வேண்டியதான் ஏவோட வேல்யூன் பை நைன் சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன் பை த்ரீ இதை சப்செட் பண்ணும்போது ஃபோர் பை நைன் ஆகிடும் இது ப்ளஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன்று அப்போ எல்சேம் நைன் நைனால் அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் நைன் வரும் இது செவன் மைனஸ் நைன் பை நைன் வரும் டூ பி ஈக்குவல் மைனஸ் டூ பை நைன் பிபி பி ஈக்குவல் டு மைனஸ் டூ அகைன் இங்கே வந்து மல்டிபிள் இருக்குது டிவைடில் வந்து ஒன் பை டூ பி ஈக்குவல் டு இந்த டூ டூ கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஒன் பை நைன் கிடைக்கும் அப்படியே எடுத்தும்போது ஈக்குவேஷனில் சப்ஸ்ட் பண்ண இந்த பி கண்டுபிடிக்கிறது மட்டும் ஷார்ட் கட் மெத்தட் கொடுக்குது ஷார்ட் கட் கிடையாது ஈக்குவேட்டிங் தி கோஏவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கொயர் இப்படி கூட பண்ணலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் இது வேலு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ சப்ஸ்கட் பண்ணாலும் ரைட் தான் இங்கே ஈக்குவேட்டிங் கோஇவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கொயர் மீன்ஸ் என்னன்னா இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்கொயர் டேம் மட்டும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் கோஇவிஷன்ஸை இங்கே கோய்பஷன்ஸ் எக்ஸ்கொயரே கிடையாது ஜீரோ போட்டுக்க வேண்டியது அங்கே ஜீரோ போட்டோம் பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவோம் இங்கே எக்ஸ்கொயர்ட்டாகவும் கண்டிப்பாக வரும் ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால எக்ஸ்கொயர் வரும் அப்போ எக்ஸ்கொயர் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் அப்போ எக்ஸ்கொயர் வந்து ஏ இங்கே ஏ எழுதிட்டேன் பாருங்கள் எக்ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுத போகிறேன் ஈக்வேட்டிங் கோஏவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கொயர் அதனால் இங்கே ஏ மட்டும் எழுதிட்டேன் பாருங்கள் ஈஸியான மெத்தட் இதுவும் கொஞ்சம் கவனிக்கணும் வேறு இல்லை நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்கொயர் வருமானு பாருங்களா வரும் எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் தான் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில் தான் பண்ணணும் இது ஒன்னு கூட வச்சுக்கோங்க எல்லாமே இந்த ஈக்குவேஷன் இது இது சாரி இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது டூன்னு கூட வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த ஈக்வேஷன் தானே ஒன்றில் தானே எல்லா வேலையும் எதுவுமே சப்செட் பண்ண போகிறேன் இப்போ இங்கே மட்டும் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே எக்ஸ்கொயர் வரும் ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் குயர்னு வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு தடவை வரும் பின்னு வரும் அப்போ அந்த பி மட்டும் எழுதிட்டு பாருங்கள் ப்ளஸ் பி இது ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடு நீங்கள் வேல்யூ சப்செட் பண்ணி போடுறது இருந்தால் கூட நீங்கள் போடலாம் இப்போ அடுத்தது பாருங்கள் சியில் வந்து எக்ஸ் ஸ்கொயரே வராது வராதுனால என்ன பண்ண போகிறோம் அதை எழுதத்தை வெட்டி அவசியம் கிடையாது அப்போ ஏஓோட வேல்யூ ஒன் பை நைன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இங்கே ஜீரோ இருக்குது பியோட வழி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பி இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் ஒன் ஐனே ஏன்னால் அந்த பிக்கு பதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஈக்குவேட்டிங் இந்த கோவிப்ஷன்ஸ் வச்சு கூட போடலாம் நீங்கள் இது ஈஸினா இதை கூட இதே கூட சால்வ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே ஈக்குவேட்டிங் கோவிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லது இல்லைனா எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்க் பண்ணி இப்படி போட்டாலும் தான் இப்போ பாருங்கள் ஏபிசி வழியிலாம் கண்டுபிடிச்சிட்டோமா எத்தம்போ நம்பர் நம்ப ஒன்லஸ்க் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஒன் இது இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரீச்சம் பாருங்கள் இதான் அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஒன் பை நைன் எழுதிட்டேன் பியோடய வேல்யூ மைனஸ் ஒன் பை நைன் சியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படியே சப்ஸ்ட் பண்ணி எழுதிடுது அதாவது ஒன் பை நைன் கூட இப்படி கூட எழுதி எழுது எடுத்து கூட எழுதிக்கலாம் அது எழுதினோம் பாருங்கள் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் தி ஹோல் ஸ்கொயர் எது மாதிரி சப்ஷெட் பண்ணுவேன் தான் அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த் ப்ராப்ளம் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் இதே சேம் கண்டிஷன் தான் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இதே சேம் ப்ரொசீஜரு லீனியர் ஃபேக்டர் வந்து டூ டைம்ஸ் வருது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன் ரெண்டு டூ டைம்ஸ் வரதுனால அதே மாதிரி பிரிக்க வேண்டியதான் வேல்யூஸ் கொடுக்க வேண்டியதான் எக்ஸுக்கு எக்ஸ் புட்டு எக்ஸ் இக்குவல் டு ஒன்னு சப்செட் பண்ண வேண்டியதான் அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு சப்செட் பண்ண வேண்டியதான் எக்ஸுக்கு ஜீரோ சப்செட் பண்ண முடியலன்னா யூகேடி இது குய் எக்ஸ்கொயர் வச்சு கூட போடலாம் சப்செட் பண்ணி அப்படியே எடுத்து போய் போட வேண்டியதான் ஓகே ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டு ப்ராப்ளத்தோடு நம்ம வந்து கிளாஸ் நம்ம ஓவர் பண்ணுறோம் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ராப்ளம் மீதி ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ